بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على من أرسله الله رحمة للعالمين هاديا وبشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد قال الله سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم حاميم والكتاب المبين إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم إذا كانت ليلة النصف من شعبان فقوموا ليلها وصوموا نهارها أو كما قال سيدنا حبيبنا صلى الله عليه وسلم سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم لا حول ولا قوة إلا بالله العلي العظيم الله من الذي أرحله الله جل شانه وتعالى من بير ورلال فنيد مريند رمضان نام منو كيركن رو الله جل شانه وتعالى ரமலானுடைய அந்த சிறப்பு நிறைந்த நாட்களுக்கு முன்பாக அதை வரவேற்கின்ற விதத்தில் முந்திய இரு மாதங்களான ரஜப் மற்றும் ஷாபானிற்கும் அல்லாஹ் சிறப்புகளை வழங்குகிறான். அந்த ஷாபானுடைய சிறப்புகளில் ஒன்று புனித நிறைந்த பராத்துடைய இரவு அந்த நாளில் இருப்பது. ஷாபானுடைய பிறை 15 நாளை பராத்துடைய இரவு என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த இரவில் தனது அடியார்களின் செயல்களை பற்றி அதற்கான பொறுப்பிற்குரிய மலக்குமாரிடத்தில் ஒரு வருடத்திற்கான பொறுப்புகளை ஒப்படைக்கிறான் என்று சொல்லப்படும். மேலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இரவை பற்றி சொல்கின்ற பொழுது ஹலரத் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் வரும். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அல்லாஹின் திருத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், இதா கானத் லைலத் அன்-நிஸ்ஃப் மின் ஷாபான், ஷாபானுடைய பாதி நாளான பிறை 15 இரவு வந்துவிடுமானால் ஃபகூமு லைலஹா வஸூமு நஹாரஹா, நீங்கள் அதன் இரவுகளில் முடிந்தளவிற்கு நின்று வணங்கிக் கொள்ளுங்கள், அதன் பகலில் நோன்பு வையுங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஹதீஸ் இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்படும். ஷாபானுடைய 15 இரவு, 14 நாள் முடிந்து 15 நாள் இரவு தொடங்குகிறது. அதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்கிறார்கள், அந்த இரவை நீங்கள் சந்திக்கும் பட்சத்தில் அந்த இரவில் இபாதத் செய்யுங்கள், பகலில் நோன்பு வையுங்கள் என்று கூறிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் தொடர்கிறார்கள், ஏன் அப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழும் அல்லவா? ஃபஇன் அல்லாஹ யன்ஸிலு ஃபீஹா லிகுரூபி ஷம்ஸ், அன்றைய நாளின் மக்ரிபுடைய நேரத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா முதல் வானத்திலிருந்து தனது அடியாரிடத்தில் சில தகவல்களை தெரிவிக்கிறான்.
அலா மின் முஸ்தகஃபிரின் ஃபஅஃஃபிர் லஹு. யாரேனும் என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் இருக்கின்றீர்களா? தேடிக்கொள்ளுங்கள், நான் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். அலா மின் முஸ்தர்ஸின், யாரேனும் என்னிடத்தில் ரிசுக்கு தேடுபவர்கள் உண்டா? தேடுங்கள், ஃபஅர்ஸுகுஹும், உங்களுக்கு நான் ரிசுக் வழங்குவேன். அலா மின் முபதலன், யாரேனும் சோதனைக்குள்ளாக்கப்பட்டவர்கள் உண்டா? தாங்கள் சோதிக்கப்பட்ட அந்த பலா முசீபத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்று கேட்கின்றீர்களா? கேளுங்கள், ஃபுஆஃபியஹு, நான் அதிலிருந்து அவர்களை விடுவிக்கிறேன் என்று சூரி. அலா கதா, அலா கதா, இப்படி ஒவ்வொன்றாக தனது அடியாரிடத்தில், உங்களுக்கு ஏதேனும் இந்த பிரச்சனைகள் இருக்கிறதா, வேறு ஏதேனும் பிரச்சனைகள், உங்களுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் இடத்தில் கேளுங்கள். இப்படி ஒவ்வொன்றாக இறைவனின் தரப்பிலிருந்து ஒரு கோரிக்கை, தனது அடியார்களுக்கு அல்லாஹ் தகவலை தெரிவிக்கிறான் என்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இரண்டாவது அவர் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த மூன்று வார்த்தைகள் மட்டுமல்ல, இதை போன்று அல்லாஹின் தரப்பிலிருந்து நம்மை நோக்கி கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. எதுவரை தொடர்கிறது? ஹத்தா யத்லால் ஃபஜ்ர், அந்த மறுநாளுடைய சுபகுடைய நேரம் வரை அல்லாஹின் தரப்பிலிருந்து இப்படி தனது அடியார்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது என்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கணித்திருக்கிற மோமின்களே, இது அந்த இரவினுடைய, அந்த நாளுடைய சிறப்பை வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஹதீஸாகும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவிடத்தில் நாம் எப்போது வேண்டுமானாலும் கேட்கலாம், அல்லாஹ் அதை கேட்பதற்கு ஏற்றுக்கொள்வதற்கும் தயாராக இருக்கிறான் என்பது வேறு, அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனால் சில சமயங்களில் பிரத்யேகமாக, இப்பொழுது அல்லாஹின் தரப்பிலிருந்து ஒரு பிரத்யேகமான அறிவிப்பு செய்யப்படுகிறது என்று சொன்னால் அது தனி முக்கியத்துவம் வாய்ந்தது என்ற அர்த்தம். அரசாங்கம் இருக்கிறது, எப்பொழுது வேண்டுமானாலும் கோரிக்கையை வைக்கலாம், அரசு அதை ஏற்க வேண்டும், பரிசீலிக்க வேண்டும், செயல்படுத்த வேண்டும். ஆனால் சில சமயங்களில் அரசு அறிவிக்கும், இந்த நேரத்தில் இந்த இடத்தில் நாம் இருக்கிறோம், உங்களுடைய கோரிக்கை என்ன முன்வையுங்கள், அப்பொழுதே தீர்க்கப்படும் என்று சொன்னால் அவர்கள் எல்லா நேரத்திற்கும் அவர்கள் பொறுப்பாளர்கள், அதில் சந்தேகமில்லை என்றிருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட நேரம், அந்த நேரத்தில் நீங்கள், உங்களுக்கு பிரச்சனையா நீங்கள் சொல்லுங்கள், உடனடியாக சரி செய்யப்படும் என்று சொன்னால் அது எப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததோ அதை போன்று அல்லாஹின் தரப்பிலிருந்து இந்த நாளுக்கு அல்லாஹ் முக்கியத்துவம் கொடுக்கிறான், அந்த நாளுக்கு ஒரு மரியாதையை தருகிறான். அதனுடைய இஸ்ஸத்திற்காக அல்லாஹ் சொல்கிறான், இப்பொழுது உங்களுக்கு இந்த இரவில் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள், உங்களுக்கு பொருளாதார பிரச்சனை அல்லது உங்களுடைய நோயினுடைய பிரச்சனை எதுவாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய பாவ மன்னிப்பு சம்பந்தமானது, உங்களுடைய நீங்கள் எதையெல்லாம் உங்களுக்கு என் தரப்பிலிருந்து தேவை என்று கருதுகின்றீர்களோ அவைகளெல்லாம் நீங்கள் என்னிடத்தில் முன்வையுங்கள், உங்களுக்கு நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னால் அந்த நாளை மோமின்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அர்த்தம். அதனால் தான் நமது முன்னோர்கள் அந்த நாளில் அல்லாஹ்விடத்தில் நாம் எப்பொழுதும் துஆ செய்ய வேண்டும், பிரத்யேகமாக இப்படி ஒரு கோரிக்கை நமக்கு முன்னால் இருக்கிறது என்பதால் அந்த நாளில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து ரப்பிடத்தில் துவா செய்ய வேண்டும் என்பதாலும், வெறுமனே நாம் துவா கேட்பதற்கு பகரமாக குறைந்தபட்சம் ஏதேனும் நன்மைகளை செய்து அதன் பின் துவா செய்வதற்கு உயர்ந்த பலனும் உயர்ந்த முக்கியத்துவமும் இருக்கிறது. ஆதலால் சூரை யாசின் ஷரீஃப் ஓதி, சூரை யாசின் சிற கிட்டத்தட்ட 80 மேற்பட்ட வசனங்கள், ஆயிரக்கணக்கான எழுத்துக்கள், பல்லாயிரக்கணக்கான நன்மைகளை ஒரு சில நிமிடங்களில் செய்து விடுகின்றோம். அந்த அத்தியாயத்தை ஓதி அதன்பின் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யலாம் என்பது நமக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிற ஒரு முறை, கட்டாயம் என்பது அல்ல. அல்லாஹ் இப்படி ஒரு சலுகையை, ஒரு வாய்ப்பை தருகிறான், அந்த வாய்ப்பை மூமின்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது மட்டுமே அர்த்தம். பெரிதொரு ஹதீஸ் வரும் இன்னும் இதற்கு முக்கியத்துவம் தருவதற்கு. ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார்கள், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய இல்லத்தில் தங்கினார்கள், இடையில் காணவில்லை, நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடினேன், காணவில்லையே என்று தேடினேன். இறுதியில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜன்னத்தில் பகையில் பார்க்கப்பட்டது. அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா, ஏன் பயந்து விட்டீர்களா, உங்களுக்கு ஏதேனும் சிரமம் வந்துவிடும் என்று கருதுகிறீர்களா? கண்டிப்பாக அப்படி உங்களுக்கு எதுவும் ஏற்படாது. இந்த நாள், இந்த இரவு மிக முக்கியமான நாள், முக்கியமான இரவு. அல்லாஹ் அடியார்களின் பாவங்களையெல்லாம் மன்னிக்கிறான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், கல்பு என்று சொல்லப்படுகின்ற அரபு கோத்திரம், ஆடுகள் நிறைய வளர்க்கக்கூடிய கோத்திரம், பனி கல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடுகள் நிறைய வளர்க்கும் சுபாவமுடையவர்கள்.
அவர்களுடைய அந்த ஆட்டு மந்தைகளின் ரோமங்கள் எவ்வளவு அதிகம் இருக்குமோ அதை விட அதிகமானவர்களின் பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு கல்பு கிளையினர் அவர்களது ஆட்டு மந்தைகள் அதனுடைய ரோமங்களின் எண்ணிக்கையின் அளவை விட கூடுதலானவர்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். எனவே நான் எனது உம்மத்தினரான இந்த ஜன்னத்தில் பக்கில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய எனது தோழர்களுக்காக நான் துவா செய்ய வந்தேன் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதனால் தான் அந்த இரவில் இறந்தவர்களுக்காக துவா செய்யக்கூடிய ஒரு மரபும் மரபு வழி வந்ததற்கான காரணம் அது. இறந்தவர்களுக்கும் எப்பொழுதும் துவா செய்யலாம், எந்த நாளில் வேண்டுமானாலும் துவா செய்யலாம், எப்பொழுதும் அவர்களுக்கு சியாரத்து செய்யலாம், அதில் எந்த விதமான பிரச்சனையே இல்லை. அந்த நாளில் அதிகம் செய்வதற்கான காரணம் எப்படி நமக்கு அல்லாஹின் தரப்பிலிருந்து உதவிகள் அதிகமாக கிடைக்கிறதோ அதே போன்று இறந்துவிட்ட நமது சகோதரர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் நாம் துவா செய்கிறோம் என்பது அதனுடைய பொருள். மேலும் இவ்வளவு முக்கியத்துவம் இருந்தும் சல்லதான் சொல்லுவாங்க, சில நபர்களுடைய பாவங்களை அல்லாஹ் அந்த இரவிலும் மன்னிப்பதற்கு பிரச்சனையாகிறது. சிலதான் சொல்லுவாங்க எல்லாருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிடலாம், முஷ்ரிக் பிரச்சனை அவனுடைய பாவம் எப்பொழுதும் மன்னிக்கப்படாது என்பது வேறு. மீண்டும் இரண்டு நபர்களை மூன்று நபர்களை சல்லதான் சில வெவ்வேறு ரிவாயத்துகளில் வித்தியாசமாக வரும். ஒன்னு சொன்னாங்க முஷாஹின், முஷாஹின் என்று சொன்னால் தனது சகோதர மக்களோடு வெறுப்பை வெளிப்படுத்தக்கூடிய வெறுப்பினால் ஒருவருக்கொருவர் சந்தித்துக் கொள்ளாமல் புறக்கணித்துக் கொள்ளக்கூடியவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதில்லை என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். முஷாஹின் அப்படின்னு சொன்ன யாரு, தன்னுடைய உறவினர்களோடு நண்பர்களோடு நெருக்கமானவர்களோடு தெரிந்தவர்களோடு ஏதேனும் வருத்தத்தின் காரணமாக மூன்று நாட்களுக்கு மேல் பேசாமல் இருப்பவர்கள். இன்னைக்கு எல்லாத்திலையும் நம்ம பேசிட்டேவா இருக்கிறோம், அதற்கு அது பொருள் அல்ல. சிலரத்தில் பேசுவதை தவிர்ப்போம், அதற்கு வருத்தம் இருக்கும், ஏதேனும் கோபம் இருக்கும், அவர்களுக்கு நமக்கு மத்தியில் மனஸ்தாபங்கள் இருக்கும், அதனால் பேசுவதை நாம் தவிர்ப்போம் அல்லவா. இதை பெருமானார் சொல்கிறார்கள், மூன்று நாட்களுக்கு மேல் பேசுவதை தவிர்த்திருக்கக்கூடியவர்கள். புரியுதா, ஏதோ வருத்தம் இருக்கலாம், மூணு நாளைக்கு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, மனிதர்கள் தான், ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், அதனால ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்கலாம். ஆனாலும் மூன்று நாட்களை கடந்ததற்கு பின்பும் அந்த விரோதங்களையோ குரோதங்களையோ மனதில் வைத்திருக்க கூடாது என்று மார்க்கம் சொல்கிறது. அப்படி உங்களுக்கு உள்ளத்தில் இருந்தால்தான் நீங்கள் பேசுவதை தவிர்ப்பீர்கள். எனவே அப்படி யார் தனது சகோதரர்களோடு நண்பர்களோடு உறவுகளோடு மூன்று நாட்களுக்கு மேல் பேச மறுக்கிறார்களோ இவர்களுடைய பாவங்களை தவிர அப்படின்னு சொன்னாங்க. சார் இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்க்கணும், பெற்ற பெண் எத்தனையோ பேர் அம்மா தாட்ட பேசுறவங்களா இருக்கிறாங்க, அண்ணன் தம்பிகள்கிட்ட பேசாம இருக்கிறாங்க, கொடுமையிலும் கொடுமை மனைவிட்ட கணவன் கணவன்கிட்ட மனைவி பேசாம இருப்பாங்க. அதெல்லாம் மிகப்பெரிய தவறு, ஜீரணிக்க முடியாத தவறுகளில் ஒன்று. இப்படி சிலதானீஸ்வரர் சொல்றாங்க, யார் வெறுப்பை வெளி, அதானே அதற்கு அர்த்தம், வெறுப்பின் காரணமாக மன வருத்தத்தின் காரணமாக மூன்று நாட்களுக்கு மேல் பேசாமல் இருப்பவர்கள் அது தவிர்க்கப்பட வேண்டியது, அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பதில்லை என்றும். பிறிதொரு ரிவாயத்தில் காத்திலுன்ன தற்கொலை செய்து கொள்பவர்கள், குற்றம் மிகப்பெரிய குற்றச்செயல் என்பதை சொல்வது நோக்கம். அப்ப அவங்களுக்கு அல்லாஹ் மன்னிக்க மாட்டேங்கிறான்னு சொன்னா என்ன அர்த்தம், முஷ்ரிக்கீன்களை போன்று மன்னிப்பே இல்லை என்பது பொருளா என்று கேட்டால் அதற்கு அது அர்த்தம் அல்ல. ஆனாலும் இது பெரிய தவறு, அல்லாஹ் கோபப்படுகின்ற தவறு, தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்வது நோக்கம். இரண்டாவதாக பெருமானார் சொன்னது காத்திருநஸ், தற்கொலை செய்து கொள்பவர்கள். இந்த உயிர் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய அமானிதம், நமக்கு சொந்தமானது அல்ல, அல்லாஹ் தந்திருக்கிறான், அவன் நம்மிடத்தில் வைத்திருக்கின்றவரை அதை பாதுகாக்க வேண்டிய கடமை உண்டு. அதை நாம அழிப்பதற்கு யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை, உடலை போக்குறதுக்கு உரிமை இல்லை, உடலின் அவயங்களை ஒருத்தர் கையை கீறிக்கிறலாமா, காலில் வெட்டிக்கிறலாமா, அப்படி கீறி ரத்தத்தை ஓட்டலாமா, அனுமதி கிடையாது. இவைகள் எல்லாம் பயன்படுத்திக் கொள்கிறார் அந்த சக்தியை, ஆனால் தனது கரத்தை விரலை துண்டித்துக் கொள்வதற்கு ரத்தத்தை ஓட்டுவதற்கு அவருக்கு அனுமதி இல்லை. காரணம் அது அல்லாஹ் தந்த அமானிதம். இப்படி எப்படி உடலின் சிறு உறுப்பை கூட கீறி கொள்வதற்கு காயப்படுத்திக் கொள்வதற்கு அனுமதி இல்லையோ, ஒருவர் தன்னுடைய ரூகை எடுத்துக் கொள்வதற்கு எத்தகைய அனுமதியும் இல்லை, அப்படி அதை செய்தால் அவர் தற்கொலை செய்து கொண்டவராக கருதப்படுவார், அல்லாஹ்விடத்தில் பெரும்பாவியாக பார்க்கப்படுவார், குற்றவாளியாக பார்க்கப்படுவார். எந்த அளவிற்கு என்று சொன்னால் இந்த இரவில் எல்லோருடைய பாவங்களும் மன்னிக்கப்படக்கூடிய இந்த இரவில் அவருடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அல்லாஹ் யோசிக்கிறான் என்ற அளவிற்கு சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார்கள். அதே போன்று குரோத மனப்பான்மையுடையவர்கள் தங்களது குரோதத்தை உள்ளத்திலிருந்து எடுக்காத வரை அவருடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்க யோசிக்கிறான் என்று சொல்லப்படும். இவைகளை சொல்வதற்கான காரணம்
இந்த இரவு அவ்வளவு புனிதமான இரவாக இருந்தும் எல்லோருடைய பாவங்களும் மன்னிக்கப்படுவதற்கு தகுதியானதாக இருந்தும் கூட இந்த குற்றச்செயல்கள் இந்த குற்றவாளிகள் குற்றச்செயலுக்கு சொந்தக்காரர்கள் அவர்களை மன்னிப்பதற்கு தாமதம் ஏற்படுகிறது என்று சொன்னால் இந்த குற்றச்செயல்கள் எவ்வளவு ஆபத்தானவை என்பதை மோமின்கள் புரிந்து அதிலிருந்து விலகிக்கொள்ள வேண்டும் என்பது மட்டுமே நோக்கமாகும். எல்லாம் அல்ல, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இத்தகைய தீமையிலிருந்து அல்லாஹ் நம் எல்லோரையும் முழுமையாக பாதுகாப்பானாக. மேலும் பராத்திரி இரவு வரக்கூடிய நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை பின்னேரமாகும். இன்ஷா அல்லாஹ் அன்றைய மகரிப் தொழுகைக்கு பின்பு மூன்று யாசின் ஷரீஃபதி துஆ செய்யப்படும். இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுகைக்கு பின்பு பராத் சம்பந்தமாக சில தகவல்களை நாம் பரிமாறிக்கொள்ளலாம். அவரவர்களுடைய நம்முடைய சக்திக்கேற்றவாறு முடிந்த அளவிற்கு தனியாக வீடுகளிலோ மஸ்ஜிதுகளிலோ அவரவர்கள் இன்ஷா அல்லாஹ் இபாதத் செய்து கொள்ளலாம். அதற்கு அடுத்த நாள் திங்கள் கிழமை அதனுடைய தொடராக நாம் சஹர் செய்து திங்கட்கிழமை பகலில் நோன்பு நோற்றிருப்பது சுன்னத்தான நோன்பாகும். முடிந்தளவிற்கு எல்லோரும் அந்த நோன்பையும் சுன்னத்த நோன்பையும் நாம் வைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இந்த தகவல்களை நமது குடும்பத்து பெண்களிடத்திலும் நாம் தகவலை பரிமாறிக்கொள்ள வேண்டும். எல்லாம் அல்ல, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அல்லாஹ்வின் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய சுன்னா வழிகாட்டுதலின்படி நடக்கக்கூடிய நசீபை நமக்கும் உலக மோமின்களுக்கும் வழங்குவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. صدق الله.